Ninth problem. From the given figure, prove that theta plus pi equal to 90. Also prove that there are two other right angle triangles. Find sin alpha, cos beta and tan pi. This is the value. Actually, the diagram. இந்த ஆங்கிள் வந்து ஏ ஆங்கிள் வந்து ஆல்ஃபாவும் பி ஆங்கிள் வந்து பீட்டாவும் இந்த சி ஆங்கிள் வந்து பார்த்தீங்கன்னா தீட்டாவும் ஆல்ஃபாவும் ரெண்டும் ஆட் பண்ண 90 கொடுத்துருக்காங்க. இந்த தீட்டாவையும் பையும் ஆட் பண்ண 90. இதை வச்சுட்டு சைன் ஆல்ஃபாவுடைய வேலையை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. வேல்யூஸில் அவங்களே கொடுத்துருக்காங்க. இது பாருங்க, இங்கே 9 கொடுத்துருக்காங்க, 16, இங்கே 20, இங்கே 15, இங்கே 12 கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வச்சு முதல்ல என்ன பண்ணோம், சைன் ஆல்ஃபா கண்டுபிடிக்கணும். சரிங்களா, இதில் ஏசி வந்து 15, அதை ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 225 ஏசி ஸ்கொயர். பிசி ஸ்கொயர் வந்து 400, பாருங்க பிசி வந்து 200, அதை ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 400. ஏபி ஸ்கொயர் வந்து 9 + 16 ஆட் பண்ணால் 25, ஸ்கொயர் பண்ணால் 625. சரிங்களா, இது 1, 2, 3 அப்படின்னு இருக்கு, மூணு இருக்கு. இப்போ ஃப்ரம் 1, 2, 3 பித்தாகரஸ் தியரம் யூஸ் பண்ணுறோம். ஏபி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏசி ஸ்கொயர் பிளஸ் பிசி ஸ்கொயர். இந்த 225 400 ஆட் பண்ணிங்கன்னா 625. அப்போ ஆங்கிள் சி ஈக்குவல் டு தீட்டா ப்ளஸ் ஃபை ஈக்குவல் 90ன்றது கரெக்டு. சரிங்களா, இப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னா இந்த ஆங்கிள் வந்து 90 சொல்லியிருந்தாங்க. பாருங்க, ஃபஸ்ட் என்ன ப்ரூவ் பண்ண சொன்னாங்கன்னா, ப்ரூவ் தட்டு தீட்டா ப்ளஸ் ஃபை ஈக்குவல் டு 90 அப்படின்னு ப்ரூவ் தட்டு அதான் ப்ரூவ் பண்ண சொல்லியிருந்தாங்க. ஸோ அதை ப்ரூவ் பண்ணிட்டோம். எப்படின்னா பித்தாகரஸ் தியரம் யூஸ் பண்ணோம். இந்த இதான் ஏபி ஸ்கொயர், இதை ஸ்கொயர் பண்ணி மற்ற ரெண்டு சைடும் ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணால் ஈக்குவலாக வருது. அப்போ இந்த இடத்துல சி வந்து 90 degree அப்படின்றது இதுலேருந்து ப்ரூவ் பண்ணிட்டோம். சி 90 degreeன்னு ப்ரூவ் பண்ணிட்டதால இது வந்து ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். சரிங்களா, அப்படின்னு ப்ரூவ் பண்ணிட்டோம். ஸோ இதுக்கு அடுத்தது சைன் ஆல்ஃபா, காஸ் பீட்டா, டேன் பை, இதோட வேல்யூ கேட்குறாங்க. முதல்ல வந்து சைன் ஆல்ஃபா, இப்போ ட்ரையாங்கிள் டிபிசி எடுத்துக்கிறோம். சரிங்களா, டிபிசி ட்ரையாங்கிள் டிபிசி எடுத்துக்கிறோம். இதில் பாருங்கள், முதல்ல வந்து சைன் ஆல்ஃபா கேட்குறான்னு வச்சிங்களேன். சைன் ஆல்ஃபா என்ன அப்படின்னா, ஆப்போசிட் வந்து என்னது இங்கே ஆக்சுவலாக 12. அப்போது 12 by ஹைபாட்னஸ் வந்து 15. அப்போ 12 by 15, சைன் ஆல்ஃபாவோட வேல்யூ 12 by 15, அவ்வளோதான் ஆன்சர் அதுக்கு. அதேமாரி காஸ் பீட்டாவோட வேல்யூ வரும். காஸ் பீட்டா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காஸ் பீட்டானா அட்ஜசன் பை அட்ஜசன் வந்து பார்த்தீங்கன்னா 16. இதான் பீட்டா, பீட்டாக்கு ஆப்போசிட்லி இது ஆப்போசிட்டு, இது வந்து என்ன வரும் அட்ஜசன். அப்போ அட்ஜசன் பை 16 by 20 கேன்சல் பண்ணால் 4 டேபிள்னா 4 by 5 வரும். இது வந்து என்னென்னா காஸ் பீட்டா. அடுத்து டேன் பை பாருங்களேன், டேன் பை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதான் டேன் பை. அப்போ இதான் தீட்டா, அதுக்கு ஆப்போசிட் இருக்கிறது 16. சரிங்களா, ஆப்போசிட் பை அட்ஜசன், அப்போ 16 by 12 வரும். சரிங்களா, ஏன்னா இது ஹைபாட்டனஸு. சரிங்களா, ஏன்னா இது 90 ஆகிடும். அப்போ இது 12 வந்து நமக்கு அட்ஜசன் ஆகிடும். அப்போ 16 by 12 கேன்சல் பண்ணிங்கன்னா 4 by 3 வரும். ஸோ அதோட வேல்யூஸ் எல்லாம் இங்கே கண்டுபிடிச்சிருப்பாங்க. வேற ஒன்று இங்கே பாருங்க, எல்லாமே ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் எழுதிருப்பாங்க. வேற ஒன்று இங்க ப்ரூவ் பண்ணி காமிச்சிருப்பாங்க. அந்த அண்ட் ஆல்சோ ஃபிகர் ஏடிசி இருக்கு இல்லையா. அப்போ ட்ரையாங்கிள் ஏடிசின்னு இருக்குன்னா அது ஏடிசின்றது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டுனா அதோட 3 sides வந்து நம்ம பித்தாகரஸ் எடுத்து யூஸ் பண்ணி 9² + 12² ஈக்குவல் டு 15² ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அப்போ அது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் அர்த்தம். அதே மாதிரி அது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ப்ரூவ் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி டிபிசியும் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ப்ரூவ் பண்ணதுக்கு அப்புறம் தான் இப்போ நம்ம சைன் ஆல்ஃபா, இப்போ ஆப்போசிட் பை ஹைபாட்டனஸ், 12 by 15 சிம்பிளி எப்போனா 4 by 5. அதேமாதிரி காஸ் பீட்டா, டேன் பை. ஏன்னா அவங்க கொடுக்கும்போதே அது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்னு கொடுக்கல. ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் கொடுத்தாங்கன்னா நம்ம என்ன பண்ணலாம், டேரெக்டாக எழுத ஆரம்பிச்சிடலாம். அவங்க ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் கொடுக்காததுனால நம்ம அதை ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் முதல்ல ப்ரூவ் பண்ணிட்டு அப்புறம் தான் நம்ம ரேஷியோஸ் எழுதுறோம். சரிங்களா, அடுத்து லாஸ்ட் ஒன். அடுத்தது, எ பாய் ஸ்டாண்டிங் அட் எ பாயிண்ட் ஓ ஃபைண்ட் இட்ஸ் கைட் ஃப்ளையிங் அட் எ பாயிண்ட் பி வித் டிஸ்டன்ஸ் ஓபி ஈக்குவல் 25 centimeters. இட் இஸ் அட் ரைட் ஹைட் வந்து 5 meters ஃப்ரம் த கிரவுண்ட். வென் த த்ரெட் இஸ் எக்ஸ்டெண்டட் பை 10 meters ஃப்ரம் பி, இட் ரீச்சஸ் எ பாயிண்ட் கியூ. வாட் வில் பி த ஹைட் QN ஆஃப் த கைட் ஃப்ரம் த கிரவுண்ட்? யூஸ் டிக்னாமெட்ரிக் ரேஷியோ. இப்போ இங்கே பாருங்க, ட்ரையாங்கிள் ஓபிஎம் இங்கே பாருங்கள், ஓபிஎம் இந்த ரைட் ட்ரையாங்கிள், அதே மாதிரி ஓகியூஎன், இது ரெண்டுமே எப்படின்னா சிமிலர் ட்ரையாங்கிள்ஸ்னு சொல்கிறாங்க. சிமிலர்னா ஒரே மாதிரி இருக்கும்னு அர்த்தம். அப்போ சிமிலர் ட்ரையாங்கிளாக இருந்தால் அதோட சைட்ஸ் ஆர் வந்து ப்ரொபோர்ஷனல் அர்த்தம். அதோட சைட்ஸ் ப்ரொபோர்ஷனல் அர்த்தம், இங்கே பாருங்கள், இங்கே கியூஎன் இருக்கா, டிவைடட் பை இது பிஎம். அதே மாதிரி வந்து பாருங்கள், ஓகியூ எடுத்துக்கிறோமா, அதுக்கு டிவைடட் பை ஓபி அப்படின்னு எடுத்துக்கலாம்.
அப்போ Q1ன்றது H டிவைடட் பை PMன்றது ஃபை. அப்போ H பை ஃபை ஈக்குவல் டு ஓகே வந்து பார்த்தீங்கன்னா ஓலேருந்து கியூ வரலும் பார்த்தீங்கன்னா 35 டிவைடட் பை பிஓ ஓபி வந்து 25. இப்போ இந்த ஃபைவ்க்கு இது கேன்சல் பண்ணால் ஃபைவ் டைம்ஸ் வரும், இந்த ஃபைவ் கேன்சல் பண்ணால் 7. அப்போ H ஈக்குவல் டு 7. இது நார்மலாக ரேஷியோ யூஸ் பண்ணி போடுறது நம்ம, சரிங்களா? சிமிலர் ட்ரையாங்கிள் வச்சு போகிறது, சிமிலர் ட்ரையாங்கிள் வச்சு போகிறது. ஸோ நீங்கள் வந்து ரேஷியோஸ் வச்சு போடுற மாதிரி இருந்தால் முதல்ல என்ன பண்ணணும் நம்ம, இந்த ஓபிஎம் இப்படி வச்சுக்கிட்டு என்ன பண்ணணும், முதல்ல இந்த 25 இந்த ஃபைவை வச்சுக்கிட்டு என்ன பண்ணணும் நம்ம, இந்த ஓஎம் கண்டுபிடிக்கணும், சரிங்களா? ஓஎம் கண்டுபிடிச்சிட்டு அதுக்கடுத்து என்ன பண்ணணும்னா, அப்புறம் ஃபுல் ட்ரையாங்கிள் இது ஃபுல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு அப்புறம் என்ன பண்ணணும், இந்த ஓஎன் கண்டுபிடிக்கணும். ஸோ அதை வச்சுக்கிட்டு அப்புறம் தான் என்ன பண்ணணும், நம்ம ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் யூஸ் பண்ணி என்ன பண்ணணும், எச் கண்டுபிடிக்கணும். ஸோ அப்படி போட்டோன்னா கொஞ்சம் பெருசாக வரும் சம்.